மூன்று ஆண்டுகளில் நாட்டில் நக்சலைட்டுகள் முற்றிலும் ஒழிக்கப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அதிவிரைவுப்படை படை உருவாக்கப்பட்டதன் இருபத்தி ஆறாம் ஆண்டு தினத்தை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் பேசியவர் இதனை கூறியுள்ளார் அதிரடிப்படையினரின் நடவடிக்கை விரைவாகவும் அதிரடியாகவும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னர் ஆயிரத்து ஆக இருந்த நக்சல் பாதித்த மாவட்டங்கள் தற்போது நூற்று இருபத்தி ஆறாக குறைந்து அவர் குறிப்பிட்டார் நாட்டில் நக்சலைட்டுகளை ஒழிப்பதற்காக வீரர்கள் ஆற்றிய பணிகளுக்காக பாராட்டு தெரிவித்தார் இந்த ஆண்டு நூற்று முப்பத்தோரு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யும் வீரர்களின் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வரை நிவாரண நிதி வழங்கப்படுவதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் मैं इसी मुकम्मल व्यवस्था करूंगा कि जो भी हमारा जवान शहीद होता है उसके परिवार के सदस्यों को कम से कम एक करोड़ रुपए की धनराशि प्राप्त होनी चाहिए और मुझे आज ये कहते हुए खुशी हो रही है कि बहुत सारे ऐसे हमारे परिवार हैं हमारे शहीदों के जिनके परिवारों को अब एक करोड़ से अधिक की भी धनराशि प्राप्त हो रही